ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கடா போயிட்டுருக்குற, என்னடா தாடியுமா மொட்டடிச்சிட்ருக்கிறேன்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது பழைய வீடியோ, கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் இருக்கும், 3-4 வருஷம் அவ்வளோ இருக்கான்னு தெரியல. அதிகபட்சம் இருந்தால் ஒரு 2 வருஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 2-3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் சரியாக என்னால் கெஸ் பண்ணி சொல்ல முடியல. ஆனால் இது உனக்கு அப்புறம் அந்த வீடியோ வந்துச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா, கூகுளில் வீடியோ பேக்கப்பில் போட்டு வச்சு எடுத்தேன். எங்கே போட்டிருக்கேன்னு கேட்டிங்க அப்படின்னா, பக்கத்தில் யாருன்னா தம்பி கோபிநாத் எடப்பாடி, அவன் நல்ல கேரக்டர். அவன் போயிட்டு எங்கே போகலான்னு கேட்டிங்க அப்படின்னா, கார் எடுத்துகிட்டு சேலத்துலேருந்து எடப்பாடி போய் கோபிநாத், அவன் தம்பி, அப்புறம் இன்னொரு தம்பி, 3 பேர்த்தையும் பிக் பண்ணிக்கிட்டு வெளியில் எங்கேயாவது போகலான்னு நானுங்க. சரிடா, எங்கேயாவது வெளியில் போகலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்காடு போகலாம் அப்படின்னு சொல்லி காரில் போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். இப்போ எங்கேன்னு கேட்டினா, இப்போ ஏற்காடு எடப்பாடி போயிட்டு அவனை பிக் பண்ணிட்டு ஆந்தே வந்துகிட்ருக்கோம். அப்படியே ஜாலியாக அப்படியே கவுண்டரை போட்டுக்கிட்டு எவனுமே எதுவுமே பேசாமல் ஆள் உருன்னு வரானுங்க. என்னங்க பண்ணுறது? அப்புறம் என்னன்னு கேட்டுட்டீங்க அப்படின்னா, அப்படியே ஜாலியாக அப்படியே தம்பிங்க கூட அப்படியே ஃபன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அரியானூர் விநாயகர் மிஷன் தாண்டி, சாரி அது பக்கம் அரியானூர் தாண்டி வந்துட்டுருக்கோம். அந்த பாலெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ ஃபினிஷ்ட் ஆகி உடம்பு ஓப்பன் பண்ணிட்டாங்க போல். அப்படின்னு ஜாலியாக, சரி கார் ஓட்டினா ஞாபகமாக ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் ஒன்று போட்டு மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி கூகுள் ட்ரைவ்லேருந்து ஏற்றி, சரி டவுன்லோட் பண்ணியாச்சுங்க. டவுன்லோட் பண்ணி வாய்ஸ் போட்டு அப்டேட் பண்ணி வச்சோம். கொஞ்சம் மெமரிஸாக இன்னும் கொஞ்சம் ஞாபகார்த்தமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி பண்ணுறது வசம் பண்ணியாச்சுங்க. அந்த லெஃப்ட் சைடுங்க இது, இப்போ ரைட் சைடு போனால் அவ்வளோதாங்க, ஏற்காடு மேலே வந்தாச்சு. ஹில் ஸ்டேஷனு நான் தான் வண்டி ஓட்டுறேன், காரு ட்ரைவிங் நல்லா ஓட்டுவாங்க. காரு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரோட்டை பிடிக்கிறானா என்னையே தான் வளைச்சி வளைச்சி வீடியோ எடுக்கிறானுங்க. நல்ல ஒரு மெமரிஸாக இருக்குங்க இது. அப்போ காரு ட்ரைவிங் கற்றுக்கிட்ட புதுசு, ஏற்காடு போகலாம்டா அப்படின்னு சொல்லி ஆக்டிங். ஃபஸ்ட்டு காரில் தாங்க வந்தது, அது நான் இது யாரது கார்னு கேட்டிங்கன்னா மெயின் அதை சொல்ல மறந்துட்டேன், வாடகை கார், வாடகை கார். கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னு சொல்லி எடுத்துகிட்டு போனோங்க. அப்போது இது பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். அவ்வளோ பின்னாடிலாம் அப்படியே பனி மூட்டமாக பயங்கரமாக இருக்குது. இப்போ ஒரு கார் ஓட்டி கற்றுக்கிட்ட புதுசில் வந்தது, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. பாருங்கள் தெரியும் பாருங்க உங்களுக்கு, இதில் சூப்பராக கார் ஓட்டுறதுக்கு நான் ஹில் ஸ்டேஷன்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ போடு கண்ணாடியா, அப்படி ஜாலியாக நல்லாயிருக்கும் பாருங்கள். அப்படியே சூப்பராக அப்படியே பனி, ஏகப்பட்ட பனி சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வரப்போ நாங்கள் இருக்குங்க 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படி சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. தம்பி, அவன் தம்பி கோபிநாத், அவன் எடப்பாடி, அவனோட தம்பி சூர்யா, அப்புறம் அவனோட தம்பி இன்னொருத்தன், அவனோட ரிலேஷனு, அப்புறம் போய் பிக்கப் பண்ணிவிட்டு ஜாலியாக ஏற்காடு சுற்றலாம் அப்படின்னு சொல்லி ஹில் ஸ்டேஷன் போனோம், சுற்றணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்ககிட்டையும் காசு இல்லை, எங்ககிட்டையும் காசு இல்லை. சரிடா கண்ணாடி போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணி ஒரு வழியாக கண்ணாடி போடுவோன்னு நினச்சா கண்ணாடி போட்டாச்சு.